잠시 매름. 이거 폰 드세요. 엄마 빌리나. 이게 와야. 세상 프리버 와. 내일 매름. 그래요.
நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க ஆளு? நீங்க பாக்கறதே கிடையாதா? தமிழாங்க மட்டும் மாநகராட்சிக்கு வருவீங்களா? எப்படி எனக்கு தெரியல. எது இறங்கி வேலை செய்யுங்க. எல்லாருமே எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை ஒழுங்கா செய்யுங்க. ஒருத்தவங்க பா இந்த இந்த வார்டில் இவர் ஒழுங்காக வேலை செஞ்சாருன்னு மக்கள் பாராட்டினாலும் இவரை பார்த்து 10 பேர் திருந்துவாங்கல்ல. அதை ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? அவனே கொட்டுறான், நம்மளும் கொட்டுவோம் தான் கொட்டுறீங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நேக்காக கற்று வச்சுக்கிறீங்க, பொழுது போய் நல்லா கொட்டிட்டு கொளுத்தி விட்டுறீங்க, இல்லைன்னா விடிய போய் 4-5 மணிக்கு சேர்த்து விட்டு கொளுத்தி விட்டுறீங்க. தான் நடக்குது. தனியாக ஒன்று வச்சுருவோம். பாயிண்ட்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு டெடிக்கேட்டாக ஒரு டீம் வைக்கணும், இல்லைன்னா குப்பை சேர்ந்துட்டு தான் இருக்கும். டோர் டு டோர் போகிறவங்களை வச்சு செகண்ட் கழிச்சு பார்க்கணும். டோர் டு டோர் தனியாக போய் உனக்கா ஒன்று ரெண்டு மிஸ் ஆன போது நடந்துக்கணும். எல்லாமே ஆஃபீஸ் கோயில் பீப்புள் பாதி பேர் இருக்கிறாங்க வார்டில். எல்லா ஆள் போவோம், ஆள் போனால் வண்டி போவோம், வண்டி போனால் குப்பை எடுக்கல அப்படின்னு கேட்டால் வண்டி பஞ்சரு, டிரைவர் இல்லை, எல்லா வண்டியும் பஞ்சரு, எல்லா வண்டியும் டிரைவர் லீவா சொல்லுங்க. நான் அள்ளிக்கிறேன், இப்போ நான் டிரைவரை வந்து எடுத்துக்கிறேன், நான் எல்லா வழியும் செய்வேன். எனக்கு நான் நாளைக்கு அந்த ஏரியாவில் போய் உங்களுக்கும் தெரியாது, நாங்கள் போகல எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் உங்ககிட்ட கேட்டால் ஏதாவது ஒரு பதில் அழகாக வச்சுருக்குறீங்க. உங்களுக்கு நாங்கள் மிரட்டவும் இல்லை, எதுவும் கேட்கல, ஒழுங்காக போங்கன்னு தான் சொல்கிறேன் அப்பா அப்படின்னு கூப்பிட்டு. ஒரு ட்ரைன் சைக்கிளுக்கு எத்தனை பேருங்க ஸ்டாப்பு பண்ணுறேன்? தங்க பொண்ணு லட்சுமி வந்துட்டு எல்சியில் பாக்குறாங்க. ரத்னமா வீர வீரலட்சுமி வந்து இந்த தோசை பாக்குறாங்க. லதா வந்துட்டு அந்த பவன் பாயிண்ட்ல குப்பையா வந்து உழுது. ஏன்னு கேட்டா நான் வந்து 2-3 பேர் வீடியோ எடுத்தேன், பழமல் நாயிலேருந்து வந்து போகிறேன், சரி அவன் ஒரு வாரமாக வரல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள்? அவன் ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் எட்டுன்னு வந்து தீப்பு போட்டுருக்க மாட்டாங்க. அப்போ பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது யார்? சில சமயம் ட்ரை சைக்கிள்லேருந்து குப்பை இவங்களே பாயிண்ட்ல பண்ணுறாங்க. அந்த வீடியோவும் நான் வச்சுருக்கேன். கேட்டால் வண்டி வந்தால் ஏற்றிப்பேனே, எப்போ வண்டி வந்து ஏற்றுட்டு அதுக்குள்ளே நாய் போட்டு ரோட்டில் ஏற்றுட்டு அப்படியே அசிங்கமா இருக்கு. ஆமாம் சார், கிராஸ் பண்ணுவாங்க அவங்க அல்லதுக்கு அப்புறம். நீங்கள் ஒரு தடவை ரவுண்ட் ட்ரை சைக்கிள் வைக்கும் போது அது மாடு நாய் போட்டு திருப்பி அது ரோடுக்குள்ள வந்து மாறிடுது. அவங்க அதிலே போட்டு வைக்கிறது ஸ்மெல் அடிக்குது, நம்ம போனாலே அடிக்குது. இவங்க ஏன் அதை கண்டுக்க மாட்டேன்றாங்க? எனக்கு ஒன்றும் அந்த ட்ரை சைக்கிளை வேறு பக்கமாக நிறுத்தணும், இல்லை ரோட்டு பக்கம் நிறுத்தாது. எனக்கு எவ்வளோ தடவை சொல்லியாச்சு அந்த ட்ரை சைக்கிள்லாம் இவங்க நீங்கள் வேணால் ஒரு நாள் அந்த ட்ரை சைக்கிள் வர சொல்லுங்கள். பாதி வண்டி வரல ட்ரை சைக்கிள். இவங்க எல்லாம் இருக்கு லைவ்ல இருக்குன்றாங்க. இப்போ யாராலையும் 3 ட்ரை சைக்கிள் மொத்தம் எனக்கு வந்து 1100 வீடு பண்ணுறாங்க. 3 ட்ரை சைக்கிள் வச்சு இவங்க எப்படி டோர் போயிட்டு வருவாங்க?62 இல்ல முந்தா தினத்து வந்து நம்ம மேயர் ஆஃபீஸில் 2 வண்டியை பேட்டரியை திருத்தாங்களாம். இதே மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லி இருக்கிறாங்க, பேட்டரி காணாமல் போச்சு, டயரு அறுத்துட்டாங்க, இதே ப்ராப்ளம் வருது. அதுவும் மாநகராட்சி ஆஃபீஸ் சொல்லி ஏற்கனவே வந்து
எல்லா சூப்பரேஷனுமே எத்தனை வண்டி ஓடுது.